ரொனால்டோ உங்களை அவர் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாருனா தயவு செஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல ரொனால்டோட ஃப்ரெண்ட் எவ்ரா சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா ஒரு தடவை ரொனால்டோ அவரோட ஃப்ரெண்ட் எவ்ராவை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. அங்க போய் அவர் ரொனால்டோ பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்து மறந்து போயிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஆனா டேபிள்ல வேகாத ஒரு ஒயிட் சிக்கன், ஃப்ரூட் சாலட், கூடவே கொஞ்சம் தண்ணி இது மட்டும் தான் ரொனால்டோக்கு சாப்பிடறதுக்கு இருந்துச்சு. என்ன இவர் இப்படி டயட் ஃபாலோ பண்றான்னு சொல்லி எவ்ரா ஷாக் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலே ஃபுட்பால் விளையாடுறதுக்கு கூப்பிட்டாராம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்விமிங் போனாராம். அதுக்கப்புறம் பாடியை ரிலாக்ஸ் பண்றதுக்கு சானா பாத் எடுத்தாராம். என்னடா இந்த மனுஷன் அவரோட உடம்பை இப்படி பாத்துக்கிறான்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆயிட்டாராம். அது அவர் ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ரொனால்டோட ஃபிட்னஸ் பிடிக்கும்னா லைக் பண்ணிடுங்க.